So good morning to all. அடுத்து நம்ம பார்க்க கூடியது 11th standard business math பார்க்க போறோம். Question number 7, exercise 4.4. Now consider the first question. இந்த sin inverse 4 by 5 இருக்குதுல்லையா, அதை நாம A அப்படின்னு வச்சுட்டோம். So it implies sin A equal to 4 by 5. இந்த inverseல A இந்த பக்கம் வந்துட்டு 4 by 5 அந்த பக்கம் வந்துட்டோம். அப்ப இது என்ன ஆகும், காஸ் A நமக்கு என்ன கிடைக்கும், 3 by 5. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம 10th standardலயே படிச்சிருக்கோம். இது வந்து 3 இருக்கும், இந்த 5 இருக்கும், 4 இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம எழுதிக்கலாம். அந்த கன்சிடர் சைன் இன்வர்ஸ் 12 பை 13 ஈக்குவல் டு 3. இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கலாம், லெட் அப்படிங்க எடுக்கலாம். வித் இன்வர்ஸ் இந்த இன்வர்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும், பி இங்க வரும், ஈக்குவல் டு 12 பை 13. என்ன மைனஸ் இருக்கும். கமிட்டுல நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, டான் இன்வர்ஸ் எம் பை என் மைனஸ் டான் இன்வர்ஸ் M minus N by M plus N equal to 5 by 4. Last class the problem was tan inverse S minus tan inverse Y equal to tan inverse S minus tan inverse Y equal to tan inverse of S minus Y by 1 plus S Y. இந்தத்த minus இந்த இந்தத்த என்ன வருந்தும், plus வருந்தும். இது வந்து இன்டு, இது வந்து ப்ராடக்ட் நம்பர் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வி ஆர் ரைட்டிங் டான் இன்வர்ஸ் எம் பை என் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் சாரி ஈக்குவல் டு இல்லை, இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் எம் மைனஸ் எம் பை எம் பிளஸ் என். ஸோ இஸ் ஈக்குவல் டு யூ ரைட் இன் திஸ் வே டான் இன்வர்ஸ் ஆஃப் இது கம்ப்ளீட்டா எஸ் இது கம்ப்ளீட்டா ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். So that you are writing. நம்ம ஆன்சர் வந்து 5 பை 4 நம்ம யூஸ் பண்ணோம். 5 பை 4 என்ன 1 வரும் நமக்கு எல்லாம் கேன்சல் பண்ண எக்ஸ் மைனஸ் ஒய். ஹியர் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன இருக்கு, மைனஸ் வரப்போ பிராக்கெட் போட்டுக்கணும், பிளஸ்னா நோ நீட் பிராக்கெட், பட் மைனஸ் வரப்போ பிராக்கெட் போட்டுக்கணும். ஸோ யூ ஆர் ரைட்டிங் எம் மைனஸ் என் பை எம் பிளஸ் என் then the whole by 1, இங்க மைனஸ் வந்து என்ன இருக்கும் பிளஸ் இல்லையா. ஸோ இது இது வந்து இன்ட்டு பண்ணணும், எம் பை என் இன்ட்டு எம் மைனஸ் என் பை எம் பிளஸ் என். ஸோ பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் இதோட எல்சிஎம் என்ன நமக்கு, இந்த இடத்துல இப்படி ஒரு லாங்காக கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கலாமா
So this is tan inverse of, this calcium is in the order, n x m plus n. So cross multiply, m bracket m plus n minus, minus வருக்கும் இந்த காட்டில் இருக்கும் இங்க m minus n then n all by இதுவுடைய எல்சியம் என்ன n bracket n plus n இதுவான் பரி வண்ணும் இருக்கு அப்ப அப்படியே cross multiply பண்டுக்கும் இந்தத்தில் என்ன வரும் n bracket m plus n plus இங்க என்ன இருக்கு m bracket m minus n கரெக்டா இது வந்து இந்த கோடு வந்து பெருசா இருக்கும் so this is equal to tan inverse of இது மேல என்னதுதான் m square plus mn minus n square minus minus என்ன plus sorry minus nm minus nm plus n square இந்த பார்ம்லா வந்து கொஞ்சம் நல்ல யாபத்தில் வச்சுன்னதான் இது ஈஸியா இருக்கும் பை n bracket m plus n இது அப்படி நம்ம ரெசிப்ரோக்கலா பண்றதுனா இந்த பிளஸ் m plus n by nm plus n square இது உள்ள பார்க்க போனா பிளஸ் m square minus n m பிளஸ் m minus m அதே மாதிரி இதுலயும் கேன்சல் ஆயிடும் மீதி நம்ம கிட்ட என்ன இருக்கு tan inverse of m square plus n square then m square plus n square so this will be cancelled so this is tan inverse of 1 tan inverse of 1 is what 5 by 4 because we know tan 45 tan 45 1 is தெரியும் 45 நம்ம ரேடியன் மெத்தட்ல எழுதுறப்ப எப்படி இருக்கும் 5 by 4 so this is very simple sir and we do the next sum to the next video இங்க வந்து நமக்கு எக்ஸசைஸ் 4.4 வந்து நம்ம பார்த்துருக்கோம் தேங்க்யூ